தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் வந்து குரூப்பில் போட்டிருந்தேன். இப்போ அதோட ஆன்சர் கே பார்த்துடலாம். கிளியராக கரெக்டாக வந்து நீங்கள் இந்த ஆன்சர் கே வந்து பார்த்து உங்களுடைய மார்க்கை கூகுள் ஷீட் லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப்பில் இருக்குது, அதில் உங்கள் மார்க்கு மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த வாரம் நாம் வந்து எது பார்த்து எந்தெந்த டெஸ்ட் அப்படின்னா 6th 7th 8th ஓல்டு தமிழ் 6th 7th 8th ரிவிஷன் தான். ஆல்ரெடி மூணு டெஸ்ட்டில் தனித்தனியாக பார்த்தாச்சு, இப்போ இதில் ரிவிஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஆன்சருக்கு போயிடலாம். முதல் கேள்வி: நீதி நெறி நின்றும் பிறர்க்குதவும் நேர்மையவர் மேலோர் கீழவர் மற்றோர், மேற்கண்ட பாடலுக்கேற்ற பொருத்தமானதை தேர்வு செய்யவும். எங்கே இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத தேசம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து இடம்பெற்றுள்ளது. இது எழுதிய அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிப்பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர். செய்யும் தொழிலே தெய்வம் என எழுதியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? ஆனால் அந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது பாரத தேசம். இரண்டாவது கேள்வி: தவறான இணையை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை, அனைத்துமே வந்து சரிதான், தவறான இணை எதுவுமே இல்லை, அனைத்துமே சரிதான். மூன்றாவது கேள்வி: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, மேற்கண்ட வரியில் என்பு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, உடல் பொருள் ஆவி. இந்த இடத்துல என்புவோட பொருள் பார்த்திங்கன்னா உடல் பொருள் ஆவி. ஜென்ரலாக என்புன்னு வந்தால் அது எலும்பு. நான்கு: வாய்க்கால் அணையார் தொடர்பு, இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமண முனிவர். இது வந்து ஒரு நாலடியார் பாடல், ஆசிரியர் சமண முனிவர். ஐந்து: மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை என்பதன் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ, பள்ளம். ஆறாவது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ கமா சி சரி. பியில் என்ன தப்பு அப்படின்னா பாம்பாடி சித்தர், கொதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தர்களோட காரண பெயர்கள். சரிங்களா? ஏழு: பிரித்து எழுதுக. ஒருவருக்கு என்பதை பிரித்து எழுதுனீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒருவன் கூட்டல் கூ. எட்டு: துன்பத்தை நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் ஆப்ஷன் டி, ராமச்சந்திர கவிராயர். ஒன்பது: தவறான இணையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வருந்த காண்பது கிண்கிணி கொத்து என்பது தவறு. வருந்த காண்பது சூருளை சங்கு. பத்து: கலைகளின் விளைநிலம் என சிறப்பிக்கப்படும் ஊர் ஆப்ஷன் பி, கும்பகோணம். கலைகளின் புகலிடம் தாராசுரம். பதினொன்று: தவறானதை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளாட்ஃபார்ம் என்பது நடைபாதை என்பது தவறு. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடை மேடை, மற்ற அனைத்துமே சரிதான். பன்னிரெண்டு: மனிதனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தமிழ் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ. ஆ என்ற எழுத்து தான் வந்து மனிதனை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தும் எழுத்து. பதிமூணு: அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, காலை கூடல் கேள்வி கை கோவில். அடுத்து பதினாலு: உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பர். பதினஞ்சு: எவன் கொலோ, மேற்கண்ட வரியில் கொலோ என்பது எவ்வகை பொருள்? ஆப்ஷன் சி, ஐயப்பொருள். பதினாறு: யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, உவேசா. பதினேழு: ஈன்று புறந்தருள் எந்தலை கடனே சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே, வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ,
புறநானூறு. பதினெட்டு, நா பிச்சமூர்த்தி கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 83. ஒரு சில டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஏன்னா நானே கொஸ்டின் எடுத்து நானே டைப் பண்ணுறதுனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மேக்ஸிமம் கரெக்டாக கொடுத்துருவேன் பட் இருந்தாலும் ஒரு சிலதுக்காக. பத்தொன்பது, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. முல்லை நிலம் பனையபுரம், மருத நிலம் புளியம்பட்டி, மீனவர் வாழும் இடம் குப்பம், பரதவர் வாழும் இடம் கீழக்கரை. 20, தனக்கு முன் குறிலும் தனக்கு பின் வல்லின உயிர்மை குறிலும் பெற்று வரும் எழுத்து. ஆப்ஷன் டி தனிநிலை. 21, எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் ஒன்றே என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி வள்ளலார். 22, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. பெயர்ச்சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் ஐந்தும் ஆறும், உரிச்சொல் மாவீரன். 23, தமிழ் டேஸ் ஓசை உடைய மொழி. ஆப்ஷன் சி மெல்லோசை உடைய மொழி தமிழ். 24, மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்களுள் பொருந்தாத ஒருவரை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி மஸ்தான் சாஹிப் வந்து அவருடைய மாணவர் அல்ல. சவரிராயலு, தியாகராசர், சாமிநாதர் எல்லாமே மீனாட்சி சுந்தரனோட மாணவர்கள். 25, மதுரைக்கு ஆளவா எனும் பெயர் இருப்பதாக கூறும் நூல். ஆப்ஷன் சி திருவிளையாடல் புராணம். 26, நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் சி பாண்டித்துறையார். மூன்றாம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் முடத்திருமாறன். 27, ஓவிய செந்நூல் உரைநூற் கிடக்கையும் கற்றுரை போக பொற்றுடி மணந்தியாக இருந்தனல் என்று சிலப்பதிகாரம் யாரை குறிப்பிடுகிறது? இந்த வரி யாரை குறிப்பிடுதுன்னா மாதவி. 28, சங்ககாலத்தில் முதலில் ஓவியங்களை எவ்வாறு வழங்கினர்? ஆப்ஷன் சி கண் எழுத்து. 29, நீர் நிற்க நான் இருக்க இந்த சிறப்பு ஒன்றே போதாதா என பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டினத்தடிகள். 30, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. பால் பொருத்தம் வண்டுகள் தேன் குடித்தன, என் பொருத்தம் விண்கலங்கள் விண்ணில் பாய்ந்தன, இட பொருத்தம் அவன் பாடம் படித்தான், திணை பொருத்தம் கோலமயில் ஒயிலாக ஆடியது. 31, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன். 32, பொருந்தாத இணையை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் டி காரண சிறப்பு பெயர் பலாமரம். அதுதான் வந்து தவறு, இது வந்து காரண சிறப்பு பெயர் கிடையாது, இடுகுறி சிறப்பு பெயர். 33, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. புறவி குதிரை, பேரு செல்வம், வரை மலை, தூறு புதர். 34, மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ கழுதை குட்டி என்பது மரபு பிழையற்ற தொடர். அடுத்து 35, முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர். ஆப்ஷன் சி ராப்பி சே, ராப்பி சேதுபதி பிள்ளை. 36, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் சி நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி என்பது. அது மட்டும்தான் சரி, மற்ற எல்லாத்துலேயுமே தப்பு இருக்கு. 37, வீரமாமுனிவர் நூல்களுக்கு அவருடைய நூல்களுக்கு பொருந்தாததை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் டி இயேசு காவியம். இதோட இயேசு காவியத்தில் எழுதுகிற யார்னா கண்ணதாசன், வீரமாமுனிவர் அல்ல. 38, தவறான பிரித்தறிதலை கண்டறிக. எது தவறு அப்படின்னா
ஆப்ஷன் டி சதுர் அகராதி என்பதை சதுர் கூட்டல் அகராதி என பிரிப்பர். அது மட்டும் தான் தப்பு, மற்ற அனைத்தும் சரிதான். 39. காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஆங்கிலேய அரசு யாருக்கு தடை விதித்தது? ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாளுக்கு தான் வந்து தடை விதித்தது. 40. கூத்தாட்டவை குலாத்தற்றே என நாடக அரங்கம் இருந்த செய்தியை கூறும் நூல் ஆப்ஷன் சி திருக்குறள். தமிழ் நாடக தந்தை யார்? ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார். வில்லிபாரதம் நூலின் பா வகையினை தேர்க. ஆப்ஷன் சி விருத்தப்பா. 43. உலகின் முதல் மாந்தர் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்பதை ஆய்வு செய்தவர் ஆப்ஷன் சி பாவனர். 44. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 45. எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என கூறும் நூல் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 46. கீழ்கண்டவற்றில் பெண் பாலுக்குரிய பிள்ளை தமிழ் பருவங்களை தேர்க. ஆப்ஷன் சி அம்மானை கிழங்கு ஊசல், அது கலங்கைன்னு வந்துடுச்சு, அம்மானை கிழங்கு ஊசல். 47. பொருளுக்கேற்ற வினை மரபில் பிள்ளையானதை தேர்க. இதில் என்ன தப்பு அப்படின்னா, தீ மூட்டு ஒரு சின்ன சைஸுங்க, தீவை என்பது தான் அந்த இடத்துல வந்திருக்கும், டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, உங்கள் கொஸ்டினில் தீவைன்னு தான் வந்திருக்கும். 48. கீழ்கண்டவற்றில் உபமானத்தின் அடடா உபமானத்தின் இயல்புகளை உபமேயத்தின் மேல் எச்சி கூறுவது ஆப்ஷன் ஏ உருவக அணி. 49. பொறுத்துக, ஆன்சர் ஆப்ஷன் சி 2314. கண்டேன் சீதையை வினைமுற்று வந்து போனான் வினையெச்சத் தொடர், கபிலன் வந்தார் இடைச்சொற்றொடர், சரி மற்றொன்று இடைச்சொற்றொடர், கபிலன் வந்தான் எழுவாய்த்தொடர். 50. கேள்வி பொறுத்துக, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. மலர் மாலை இயல்பு விகாரம், பலாச்சுளை தோன்றல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், பொற்சிலை திரிதல் விகாரம். திறந்த தேர்வுகளில் கூடிய தமிழ் ஆன்சர் கேட்க முடிஞ்சது. அடுத்த ஜிகே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.